ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்க் சர்வே லெவலோட இன்னொரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு நான் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு கேட்டிங்கன்னா, ஒரு டேமிங் வீடியோ தான் கைஸ். அப்படி என்ன அனிமலை நம்ம டேம் பண்ண போகிறோம்னா, அதாவது நம்ம ஆல்ஃபெபெட் ஆர்டரில் இருக்கிற ஏ டு ஜெட் இருக்கிற டைனோஸ் எல்லாத்தையுமே நம்ம டேம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இப்போ ஆல்ஃபெபெட் ஆர்டரில் நம்ம பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டேம் பண்ண போகிறோன்னா, பெலகர்னிஸை தான் நம்ம டேம் பண்ண போகிறோம். அதாவது இவன் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இவனை வச்சு லேண்டில் நடக்க முடியும் அண்ட் ஃப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே கூட இவனை வச்சு யூஸ் பண்ணி போக முடியும். ஸோ இவனை டேம் பண்ணிவிட்டு அண்ட் இவனுக்கான எபிலிட்டிஸ்லாம் செக் பண்ணிடலாம் கைஸ். அண்ட் இவனை நம்ம டேம் பண்ணுற வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ஆர்க் வீடியோஸ் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் மிஸ் பண்ணாமல் இவனை டேம் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே கைஸ், பெலகர்னஸ் வந்து ஒரு கார்னிவோர். ஸோ நீங்கள் அவனுக்கு என்னென்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிபிள் கொடுக்க முடியும் அண்ட் மீட்டில் எல்லாமே கொடுக்க முடியும். ஃபிஷ் மீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் மீட்டாக இருந்தாலும் சரி, ஃபிஷ் மீட், ஃபிஷ் குக்டு மீட் கொடுக்கலாம், ப்ரே மீட் கொடுக்கலாம், இல்லை ரா ஃபிஷ் ப்ரே மீட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே கொடுத்து டேர்ம் பண்ண முடியும். அண்ட் இவன் என்ன கிபிள் விரும்பி சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா, காம்பியோட கிபிள் தான் கைஸ் விரும்பி சாப்பிடுவான். அண்ட் இவனுக்கான காம்பி கிபிள் செய்கிறதுக்கு என்ன ரெசிபின்றதை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை கைஸ், காம்பியோட எக் தேவைப்படும் அண்ட் சிட்ரனல் தேவைப்படும், அதுக்கப்புறம் குக்டு ஃபிஷ் மீட் தேவைப்படும், அதுக்கப்புறம் மொஜபெரி ஃபைபர் வாட்டர் ஸ்கின், இதெல்லாம் போட்டு நீங்கள் கிபிள் மேக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டேர்ம் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பேசிவ் டேமிங் கிடையாது, இவனை நாக் பண்ணி தான் டேர்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிபிள் மேக் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் குக்கிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்டர் ஸ்கின்னு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அண்ட் அதுவே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்கின் போட தேவையில்லாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ நம்ம வந்து குக்கிங் பார்ட்டில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். அதாவது காம்பியோட எக், சிட்ரனல், குக்டு மீட், அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டர் ஸ்கின் போட்டாச்சு. ஏற்கனவே ஃபைபரும் மொஜபெரியும் அங்கேயே இருக்குது. ஸோ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். அண்ட் இண்டஸ்ட்ரியல் குக்கரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 1 or 2 seconds நம்மளுக்கு கிபிள் மேக் ஆகி வந்துடும். அதுவே நீங்கள் வந்து குக்கிங் பட்டில் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் 30 seconds வெயிட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஒரு கிபிள் மேக் ஆகி வந்துடும். அண்ட் இவன் எங்கெங்கே ஸ்பான் ஆவான்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை ஓரமாகவே அதிகமாக சுற்றிட்டு இருப்பான். அண்ட் அதிகமாக கடலோட மேற்பரப்புலேயே இவன் வந்து லேண்ட் ஆகிருப்பாங்க கைஸ். அண்ட் இவனுக்கான எபிலிட்டியில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே அதாவது ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா ஃப்ளையர்ஸுமே நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கும் போது தண்ணி லைட்டாக பட்டாலே நம்மளை டிஸ்மவுண்ட் பண்ணி விட்டுடும். ஸோ நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அதுவே பெலகர்னஸ் மட்டும்தான் நம்மளை தண்ணிக்கு மேலேயும் டிஸ்மவுண்ட் பண்ணாமல் மவுண்ட் பண்ணபடியே ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டுருப்பான். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவனை நீங்கள் பிடிக்கணும்னா போலோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்னோரிஜன் வந்திருக்கேன், ஸ்னோரிஜனில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் வந்து டேம் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லெவல் 29 மேல் இருக்கான். ஸோ நான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 minutes தானே, அதுக்கப்புறம் நான் இவன் கிடச்சிருக்கேன். அண்ட் இவனை நீங்கள் டேம் பண்ணுறதுக்கு போகிறீங்கன்னா ஒரு 10x சூத்திங் பாம் எடுத்துக்கோங்க. அண்ட் கிபிள் இருந்தால் கிபிள், இல்லை ஃபிஷ் ஃப்ரை மீட், இல்லை ரா ஃபிஷ் ஃப்ரை மீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை குக்டு மீட்டாக இருந்தாலும் சரி, எது வேணால் எடுத்துகிட்டு போய் ஈஸியாக டேம் பண்ணிக்க முடியும். பட் இவனுக்கு வந்து அன்கான்ஷியஸ் அதாவது டோர்பர் ரொம்ப ஸ்பீடாக குறையும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் இவனுக்கு வந்து சூத்திங் பாமும் கொடுத்தாச்சு அண்ட் கிபிளும் வச்சாச்சு கைஸ். ஃபஸ்ட்டு இவன் வந்து ஒரு ஃபீட் எடுக்கட்டும், ஒரு ஃபீட்லேயே ஈஸியாக இவன் டேம் ஆகிடுவான். ஸோ இவன் ஃபஸ்ட்டு டேம் ஆகி முடிக்கட்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா இவன் டேம் ஆகி முடித்ததும் நம்ம ஒரு ஹை லெவலில் இருக்க ஃபீமேல் தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு ரெண்டு பேரையும், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் தான் நம்ம டேர்ம் பண்ண போகிறோம். ஸோ அவனுக்கு ரெண்டு பேரையும் டேர்ம் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை ப்ரீட் பண்ணி அவனுங்களை குட்டி எப்படி இருக்க, ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் பார்த்துடலாம் கைஸ். அண்ட் நீங்கள் இவனை டேர்ம் பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் போய் கரெக்டாக பயோடாக்சின் அப்படிலாம் நார்காட்டிக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு அந்தளவுக்கு அன்கான்ஷியஸ் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்கான்ஷியஸ்லேருந்து சீக்கிரமாக கான்ஷியஸ்க்கு வந்துடுவான். ஸோ நீங்கள் பயோடாக்சின் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ளே பண்ணுறது ஈஸி கேஷுவல். ஸோ லெவல் 30 தான், ஹையஸ்ட் லெவலே. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நார்காட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, பயோடாக்சின் இருந்தாலும் சரி அந்தளவுக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் அதை விட வேறு மோட் ஈஸியில் அதாவது மீடியம் ஆடுறீங்க, ஹார்ட் ஆடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ பயோடாக்சினும் நார்காட்டிக்ஸ் எது கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக டேம் பண்ணிட்டு வந்தாலும் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான இல்லை கைஸ். நீங்கள் ட்ராப் மேக் பண்ணனா மேக் பண்ணிக்கோங்க. ட்ராப் நார்மலாக நீங்கள் வந்து இவனுக்கு பில்ட் பண்ணால் நீங்கள் எந்த ஒரு வேணால் டைனோ கேட் வேணால் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபென்ஸ் ஃபவுண்டேஷன்லாம் வச்சு சுற்றி அதாவது வால் கட்டி மேலே வந்து ரூஃப் போட்டிங்கனாலே உள்ளே லாக்காக இருப்பான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேணால் ஈஸியாக ட்ராப் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் ரொம்ப கம்மியாக தான் கைஸ் கேரி பண்ணுவான். 158 தான் இருக்கா, ஹையஸ்ட் லெவலே 30 தான், நம்மளுக்கு 29 ஸ்பான் ஆகிருக்குது, 150 தான் கிட்டத்தட்ட வெயிட் தூக்குறான். ஸோ நீங்கள் இவனை ரைட் பண்ணமுன்னா உங்களுக்கு
வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியில் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இவனை வச்சு உங்களால் ரைட் பண்ண முடியும். அண்ட் இவனை வச்சு ஸ்விம் பண்ணவும் முடியும். அதாவது இவன் தண்ணிக்கு மேலேயே நம்மளை வந்து அழகாக கொண்டு போவான். அண்ட் தண்ணிக்கு மேலே கொஞ்சம் ஸ்பீடாகவே இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல எபிலிட்டினே சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனை ப்ரீட் பண்ணி அவனுக்கான குட்டியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலி இவன் வந்து நம்மளுக்கு டேர்ம் ஆகிட்டான். ஸோ இவனை எங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நான் மேல் வந்து ஸ்னோ ரீஜனில் பிடிச்சிருக்கேன். நீங்கள் இந்த கடற்கரையோரமாக தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டே இருந்தீங்கனாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் இவன் எங்கே பார்த்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டில் இருக்கான். அண்ட் இவன் வந்து ஒரு ஃபீமேல் லெவல் 16 இருக்கான். அண்ட் இவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லாவா கேவி கிட்ட ரெஸ்பான் ஆயிருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கடற்கரை ஆர்க் மேப்பில் இருக்கிறதுல கடற்கரையோரமாக தேடினீங்கனாலே போதும், ஈஸியாக வந்து ஸ்பான் ஆகி கிடச்சிருவான். அண்ட் அதிகமாக எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லாவா கேவ்கிட்டையும் அண்ட் ஸ்னோ ரீஜன்லேயும் கொஞ்சம் அதிகமாகவே லேண்டில் இருக்கான். ஸோ ஈஸியாக உங்களால் டேம் பண்ணிக்க முடியும். அண்ட் இவனுக்கும் நம்ம 10x சூத்திங் பாம் கொடுத்தாச்சு. அண்ட் கேபிளும் வச்சாச்சு. அண்ட் பயோடாக்சின் கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன், அதையும் ஃபீட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நைட்டும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பெட்டு ஒன்று போட்டு ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டனா அதுக்கு முன்னாடியே இவன் வந்து டேர்ம் ஆகி முடிச்சிருவாங்க. ஸோ இவன் ஃபஸ்ட்டு டேர்ம் ஆகிரட்டும். இவன் டேர்ம் ஆனதுக்கப்புறம் இவனுக்கான எபிலிட்டி என்ன, இவனுக்கான சேடல் எந்த லெவலாக ஆகும், அண்ட் சேடல் எப்படி செய்யலான்றதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்துடலாம் கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இவன் ஃபைனலி இவன் டேர்ம் ஆகிட்டான். ஸோ இவனை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக பேஸ் கிட்ட போயிடலாம். அண்ட் இவனுக்கான சேடல் நம்மள்கிட்ட ஏற்கனவே சேடல் செஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், பட் கிடைக்கல. ஸோ நம்மள்கிட்ட இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கான சேடலுக்கான என்கிரம்ஸில் என்ன லெவல் நம்ம இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 44 நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 44வது லெவல் இருந்தீங்கனாலே போதும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 40 லெவல் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளையர்ஸ் வேணால் இவனை வச்சு ஈஸியாக டேர்ம் பண்ணி ரைட் பண்ண முடியும். பட் இவன் அந்தளவுக்கு எதையுமே கேரி பண்ண மாட்டான், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இவன் நம்மளுக்கான சேடலுக்கான லெவல் 44 கரெக்டாக. ஸோ 43 43 லெவலில் நம்மளுக்கு வந்து இவனுக்கான என்கிரம் அன்லாக் ஆகிடும். ஸோ இவனோட சேடலை நம்ம கையிலேயே நம்மளால் நம்மளோட இன்வென்ட்ரிலே கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சேடல் செய்கிறதுக்கு என்னென்ன ரெசிபி என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படுதுன்றதை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹைடு சிட்டின் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் தேவைப்படும். இது மூணு தான் தேவை. ஸோ ஈஸியாக நம்மளோட இன்வென்ட்ரிலே ஈஸியாக கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் இவனை வச்சு இவனை அதாவது சேடல் கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஹை லெவலில் பிடிச்சிருந்த மேலுக்கு தான் நான் இவனை சேடல் ஃபஸ்ட்டு போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு மேலே 158 தான் வந்து வெயிட்டு தாங்குகிறான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபீமேல் கொஞ்சம் வெயிட் அதை விட கம்மியாக தான் தாங்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேலுக்கு நம்ம போட்டு ரைட் பண்ணி பார்க்கலாம் அவன் என்னென்ன பண்ணுறான்னு. அண்ட் நான் வந்து நம்ம பேஸ் பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அதை வச்சு அவனை தண்ணி மேலே ரைட் பண்ணி பார்த்தேன். பட் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கான். பட் நார்மலாக ஃப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் கைஸ் இருக்கான், அந்தளவுக்கு ஸ்பீடு கிடையாது. அண்ட் வெயிட்டும் அதிகமாக கேரி பண்ண மாட்டான். பட் தண்ணியில் ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடாகவே போகிறான். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணிக்குள்ளே இவனை வச்சு ரைட் பண்ணுறது. அண்ட் ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் மற்ற ஃப்ளையர்ஸ்லாம் நம்ம போயிட்டுருக்கும் போது தண்ணியை லைட்டாக டச் பண்ணாலே நம்மளை டிஸ்மவுண்ட் பண்ணிவிடும். பட் பெலகர்னஸை தவிர இருக்கிற ஆர்ஜியாக இருந்தாலும் சரி, டெர்னடாக இருந்தாலும் சரி, அண்ட் குட்ஸலாக இருந்தாலும் சரி, கிரிஃபனாக இருந்தாலும் சரி, நம்மளை தண்ணி பட்டவுடனே நம்மளை டிஸ்மவுண்ட் பண்ணி விட்டுரும். பட் பெலகர்னஸை தவிர மற்ற டைனோஸ் அப்படி பண்ணும், பெலகர்னஸ் அப்படி பண்ண மாட்டான். நம்ம கூடவே நம்மளை டிஸ்மவுண்ட் பண்ணாமலேயே அவன் தண்ணியில் இறங்கி ஸ்விம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல எபிலிட்டினே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளையர்ஸ் மூலயமா தண்ணி மேலே போகிறதும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஃபஸ்ட் நம்ம சேடலை வந்து எக்யூப் பண்ணிடலாம். அண்ட் இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 தான் வெயிட் தாங்குறான். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எதுவுமே வச்சிடல, அதுக்கே இவனோட இன்வென்ட்ரி ஃபுல்லுன்னு காமிச்சிருச்சு. ஸோ இவனை நீங்கள் ரைட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட இன்வென்ட்ரியில் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் சர்வே பண்ணுறதுக்கு என்ன தேவையோ புல்லட் இருந்தால் புல்லட் எடுத்துக்கோங்க. அண்ட் நார்மலாக ஃபுட்டு மட்டும் எடுத்துகிட்டு இவனை வச்சு ரைட் பண்ண முடியும். பட் இவனை வச்சு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வெயிட்டை கேரி பண்ண மாட்டேறான் இவனை. நீங்கள் வெயிட்லாம் கேரி பண்ணோன்னா நீங்கள் இவனை டேர்ம் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு நல்ல லெவல் இன்க்ரீஸ் பண்ணிங்கனால இருக்கும். அண்ட் நான் இங்கே இருக்க ஜெல்லி ஃபிஷ்லாம் கில் பண்ணி பார்த்தேன் கைஸ், ஈஸியாகவே கில் பண்ணுறான். பட் இவன் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ஈஸியாக கில் பண்ணுறான் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி. அண்ட் ஃப்ளை பண்ணும் போதும் நார்மல் வைல்டில் இருக்கிற அனிமல்லாம் அடிக்கிறாங்க கைஸ். பட் அந்தளவுக்கு கொஞ்சம் இவனுக்கான பவர் அதிகமாக இல்லை. அண்ட் நான் வெளியில் நின்றுட்டு ஃபிஷ்ஷோட டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண சொன்னேன். பட் அதையும் கரெக்டாக பண்ணலை, அது ஏன்னு தெரியல. பெறனாவே அடிக்க மாட்டான் மற்றபடி எந்த ஒரு ஃபிஷ்ஷையுமே. இவனை நம்ம அட்டாக் டார்கெட் கொடுத்தா போய் அட்டாக்கே பண்ண மாட்டான், பக்கத்தில் சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்கான். அதுவே பென்குயின்ஸை நம்ம போயிட்டு அட்டாக் பண்ண சொன்னால் ஈஸியாக போய் அட்டாக் பண்ணுறான். பட் அதுக்கே டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு பெண்குயினை கில் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கிறான். அந்தளவுக்கு இவனோட இவன் சைஸுக்கு பறந்து பறந்து அடிக்கும் போது அவன் மேலே பட மாட்டேன்னு அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போய் ஃபெரானாவை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டு இவனை அட்டாக் டார்கெட் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். பட் அவன் அதை கேரே பண்ணாமல் பக்கத்தில் நின்றுட்டுருக்கானே தவிர அவன் போய் அடிக்கவே இல்லை கேஸ். அது ஏன்னு தெரில. பட் இவனை நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கும் போது இவனை ரைட் பண்ணும் போது பக்கத்தில் ஏதாவது ஃபிஷ் போகும்போது அடிக்க வச்சா அடிச்சிட்றான். அண்ட் அது மூலயமா நம்மளுக்கு ப்ரைமீட் அதாவது ரா மீட்டை வந்து அதாவது ஃபிஷ்ஷோட மீட்டை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க கைஸ். இவ்வளோ தான் இவனுக்கான எபிலிட்டிஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனை வச்சு நம்மளால் தண்ணிக்கு மேலேயும்
ஒரு ஃப்ளையர்ஸ் மேலே உட்காந்து போக முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இவன் அது பறந்து போல் ஸ்விம் தான் பண்ணுறான், அவனோட கால் வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிருக்கு. ஸோ அதனால் அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கான சேடல் எபிலிட்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இவன் வந்து பென்குயின்ஸை கில் பண்ணும் போது நம்மளுக்கு ஆர்கானிக் பாலிமரை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தராங்க. அது ஓகே, அது ஓரளவுக்கு நல்ல எபிலிட்டின்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பென்குயின்ஸ் அடிக்கிற அளவுக்கு ஃபிஷ் அடிக்க மாட்டான், அதுவே நார்மலாக அடிக்கும் போது தான் கரெக்டாக அடிக்கிறான். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இவனுக்கு ரெண்டு பேருக்கு அட்டாக் டார்கெட் கொடுத்துட்டு, பட் அவன் துளி கூட கவனிக்காமல் பக்கத்தில் தான், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த பாறை பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கான். அது ஏன்னு எனக்கு தெரியல, நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன் பட் அவன் அட்டாக் டார்கெட் பண்ணவே இல்லை. அதுவே நம்ம ரைட் பண்ணும்போது அடிக்கும் போது அடித்து மீட்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறான். அண்ட் இவன் என்னென்ன கலெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹைடும் மீட்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பென்குயின்ஸ் அடிக்கும் போது மட்டும் ஆர்கானிக் பாலிமர் கலெக்ட் பண்ணுறான். பட் பென்குயின்ஸை நம்ம கில் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ப்ரைமீட் கிடைக்கும், பட் இவன் வந்து ப்ரைமீட்டை கலெக்ட் பண்ண மாட்டான். ஸோ நார்மல் மீட்டும் ஆர்கானிக் பாலிமரும் ஹைடும் கலெக்ட் பண்ணுறான் பென்குயின்ஸ் அடிக்கும் போது. இவ்வளோதாங்க இவன் அதிகமாகவே கலெக்ட் பண்ணுறான். அண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுதான் இவனுக்கான எபிலிட்டிஸே. நான் பெலகரன்ஸை எப்படி டேர்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் அவனுக்கான என்ன கிபிள் சாப்பிடும், அவனை எப்படி டேர்ம் பண்ணும், அண்ட் அவனோட சேடல் என்ன லெவல், அந்த சேடல் செய்கிறதுக்கு என்ன ரிசோர்ஸு, அண்ட் அந்த இவனுக்கான எபிலிட்டி என்னன்னு நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்த டார்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பென்குயின்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் கைஸ். அவன் சுற்றிக்கிட்டே இருக்கனே தவிர அடிக்க மாட்டான். அவனோட ஃபேஸ் கிட்டே இருக்கணும், அதாவது அவனோட வாய் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அட்டாக்கே பண்ணுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இவனை டேர்ம் பண்ணுன்னா தண்ணிக்கு மேலே போகிறதுக்கு வேணால் டேர்ம் பண்ணலாமே தவிர மற்றபடி இவனை வச்சு அட்டாக்கும் அந்தளவுக்குலாம் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோதாங்க ஸ்பெலகர்னஸோட எபிலிட்டி, அவனை எப்படி ரைட் பண்ண எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்க அவன் செய்வேன். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.